இன்பமே நல்கும் திருவருட்கருணை. நான் உங்கள் பவதாரணி குணசேகரன். கோவை சிறவையாதீனம் கௌமார விடாலய பள்ளியில் 12வது வகுப்பு படிக்கின்றேன். சீர்மிகு சிறவையாதீன குருமகாச நிதானங்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் நீல நினைந்து வணங்குகின்றேன். இன்று நாம் வலியறிதல் என்கிற அதிகாரத்திலிருந்து ஒல்வதறிவது அறிந்ததன் கண்டங்கி செல்வார்க்கு செல்லாதது இல் என்ற குரட்பாவை பற்றி சிந்திக்கவிருக்கின்றோம். அதாவது, தம்மால் முடிக்கக்கூடிய செயலையும் அதற்கு அறிய வேண்டியவற்றையும் அறிந்து அச்செயலின் மீது மனத்தை ஊன்றி செயல்படுபவருக்கு முடியாத செயல் இல்லை என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். இந்த கருத்தை பற்றித்தான் நாம் இன்று ஒரு கதை வழி சிந்திக்கவிருக்கின்றோம். சிந்தனைக்குள் செல்வோம், வாருங்கள். 2 குறுநில மன்னர்களுக்கிடையே ஒரு முறை போர் மூளும் சூழல் ஏற்பட்டது. இன்னும் போர் நடக்கலைங்க, நடக்க போகுது. இந்த 2 மன்னர்களுக்கும் பொதுவா ஒரு குரு இருந்தாரு. அந்த குரு சிறந்த ஞானி. 2 மன்னர்களுமே எதை செய்யறதுக்கு முன்பும் குரு கிட்ட ஆலோசனை வாங்கிட்டு தான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது பெரிய போர் நடக்க போது குரு கிட்ட கேட்டாங்க இல்லைங்களா. முதல் மன்னர் கிளம்புறாரு குருவை பார்க்க. இந்த மன்னர் பெரிய திறமைசாலி, இவர்கிட்ட படை வீரர்கள் ரொம்ப அதிகம். இவர் போய் குருவை சந்திச்சு, குருவே, நான் வந்து எதிர்நாட்டு மன்னர் கூட போரிட போறேன், எனக்கு இந்த போர்ல வெற்றி கிடைக்குமான்னு கேட்கிறாரு. குரு கொஞ்ச நேரம் கண்களை மூடி தியானம் செய்து விட்டு, இந்த போர்ல நீ வெற்றி பெறுவாய் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த மன்னருக்கு பெரிய மகிழ்ச்சியோட நாடு திரும்புகிறார். அடுத்த நாள் 2வது மன்னர் வராரு. 2வது மன்னரை விட முதல் மன்னர் திறமைசாலி. 2வது மன்னர்கிட்ட வீரர்களும் அதிகமா கிடையாது, படை வீரர்கள் கொஞ்சம் குறைவு தான். இவரும் வந்து குருவை சந்திச்சு கேட்கிறாரு, குருவே, இந்த போர்ல நான் வெற்றி பெற்று விடுவேன். குரு கொஞ்ச நேரம் கண்களை மூடி தியானம் செய்து விட்டு, இந்த போர்ல நீ தோக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம்னு சொல்லிடுறாரு. ஆனா 2வது மன்னர்கிட்ட தன்னம்பிக்கை அதிகங்க, சாத்திய தைரியசாலி. எதுவா இருந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன், என்னால முடியும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். குரு இப்படி சொன்னதை கேட்ட உடனே அவர் விரைந்து நாட்டுக்கு புறப்படுறாரு. அங்க போய் தன்னுடைய படை வீரர்கள், முன்னணி வீரர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள படை தளபதியை கூப்பிடுறாரு. அமைச்சர் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடுறாரு. அவங்க கிட்ட சொல்றாரு, இந்த மன்னருடைய தன்னம்பிக்கையை நாம இந்த வரியிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். குரு என்ன சொன்னாரு, இந்த போர்ல நீ தோக்குறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு. ஆனா இந்த மன்னர் தோல்வியை பத்தியே பேச கிடையாது, இந்த போர்ல நாம வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் சற்றே குறைவுன்னு சொல்றாரு. இதுதான் தன்னம்பிக்கை. அந்த வீரர்கள் கிட்ட சொல்றாரு, இந்த போர்ல நாம வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் குறைவுங்கிறதுனால நாம எதிரிய தோற்கடிக்க எல்லா வகையிலையும் முயற்சி செய்யணும். இப்பதிலிருந்தே நீங்க போருக்கான ஒத்திகையை துவங்குங்கன்னு சொல்றாரு. போர் நடக்கிறதுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு, ஆனா வீரர்கள் இப்பொழுதே ஒத்திகையை துவங்கட்டும்னு சொல்லிடுறாரு. கடுமையான பயிற்சி நமக்கு தேவை. வெற்றிக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம், வெற்றி பெறுவதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம், அதை நழுவ விட்டக்கூடாதுன்னு இந்த மன்னர் சொல்றாரு. கடுமையா பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பக்கம் முதல் மன்னரோ வெற்றி செய்தி முன்பே கிடைத்து விட்டதனால் ரொம்ப மகிழ்ச்சியோட கேளிக்கைகளிலும் கொண்டாட்டங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். எங்கிட்ட ரொம்ப திறமை இருக்கு, படை வீரர்கள் அதிகம், கண்டிப்பா நான் தான் வெற்றி பெறுவேன்னு சொல்லி எந்த பயிற்சியுமே இல்லாத, பயிற்சியே அளிக்காம அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். கடைசியில போரும் நடந்துருச்சுங்க. போர் நடக்க போகுது. 2 மன்னர்களும் போருக்கு வராங்க. எல்லோரும் ஆச்சரியப்படும் விதமாக 2வது மன்னருடைய அந்த சிறிய படை முதல் மன்னருடைய பெரும்படையை சிறிது நேரத்தில் வீழ்த்தி விட்டது. எல்லாத்துக்கும் ஆச்சரியம். ஏன்னா இந்த வீரர்கள் குறைவா இருந்தாலும், எண்ணிக்கையில குறைவா இருந்தாலும் பயிற்சி இவங்களுக்கு அதிகம். அந்த வீரர்கள் எண்ணிக்கையில பன்மடங்கா இருந்தாலும் அவங்க கிட்ட பயிற்சிகள் குறைவு, அதனால ரொம்ப சுலபமா தோக்கடிச்சிட்டாங்க. 2வது மன்னர் முதல் மன்னரை சிறை பிடித்து அழைத்து வருகிறார். முதல் மன்னரும் வராரு. இப்ப அவருக்கு தண்டனை வழங்கப்பட போகுது. முதல் மன்னர் ரொம்ப வருத்தத்தோட காட்சி அளிக்கிறார். 2வது மன்னர் கேட்கிறாரு, உங்களுடைய கடைசி ஆசை என்னன்னு. எல்லாரும் கேட்கறது தானே, கடைசி ஆசை என்னன்னு கேட்கிறாரு. அந்த முதல் மன்னர் சொல்றாரு, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு, அந்த குரு. அவரை நான் போய் சந்திக்கணும், அதுதான் என்னோட கடைசி ஆசை. சரின்னு சொல்லி குரு கிட்டையும் அழைச்சிட்டு போறாங்க. அங்க போனது முதல் மன்னர் ரொம்ப வருத்தத்தோட குரு கிட்ட கேட்கிறாரு, ஏன் குருவே, என்னை இப்படி ஏமாத்துனீங்க, உங்களுடைய வாக்கு பொய்யாகாதுன்னு சொல்லி நான் எவ்வளவு மகிழ்ச்சியோட இருந்தேன், ஆனா இப்படி நீங்க என்னை ஏமாத்திட்டீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு. குரு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு, இங்க பாருப்பா, உழைப்பவருக்குத்தான் இந்த உலகமே சொந்தம். நான் என்ன சொன்னேன், நீ வெற்றி பெற்று விடுவாயின்னு சொன்னேன். வெற்றி செய்தி முன்பே கிடைத்ததுனால் நீ பயிற்சியே கொடுக்கல, உழைக்கவே இல்லை அந்த வெற்றிக்காக. ரொம்ப அஜாக்கிரதையா இருந்தேன். ஆனா 2வது மன்னர்கிட்ட நீ தோல்வி அடைவதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம்னு நான் சொன்னேன். இருந்தாலும் அந்த மன்னர் தன்னுடைய நம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து பயிற்சி செய்தார், அந்த வெற்றிக்காக உழைத்தார். உழைக்க தவறினால் வெற்றி நமக்கு கிடைக்காது. உழைக்க தவறினால் உழைப்பு திறமையை வென்றுவிடும், இதை யாராலும் மாற்ற முடியாதுன்னு சொல்றாரு.
ஏன்னா முதல் மன்னர்கிட்ட அதிக திறமை இருந்துச்சுங்க, இரண்டாவது மன்னர்கிட்ட அந்தளவுக்கு திறமை இல்லைனாலோ கடுமையான உழைப்பு இருந்தது. முதல் மன்னர் உழைச்சிருந்தாருனா கண்டிப்பாக அவர் தான் ஜெயிச்சிருப்பார். ஆனால் தன்னுடைய திறமையை மட்டுமே வைத்து கொண்டு வெற்றி வெற்றின்னு அஜாக்கிரதையோடு இருந்ததுனால இரண்டாவது மன்னர் அந்த உழைப்பை வைத்து திறமையை தோற்கடித்து விட்டார். அவருக்கு தான் கடைசியில் வெற்றியும் கிடைச்சிது. இதைத்தான் குரு சொல்லியிருக்காரு, உழைக்க தவறினால் திறமையை உழைப்பு வென்றுவிடும், இதை யாராலும் மாற்ற முடியாதுன்னு. நம்முடைய வல்லவ பெருந்தகை வழியறிதல் என்கிற அதிகாரத்திலே ஒல்வதறிவது அறிந்ததன் கண்தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல்லைன்னு சொல்லியிருக்கார். அதாவது நம்மளால் எந்த செயலை முடிக்க முடியும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும், அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை அடுத்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாத்தையும் அறிந்து வைத்திருப்பதோடு நிறுத்தி விடாமல் அந்த செயலின் மீது நம்முடைய மனத்தை முழுமையாக ஊன்றி நாம் செயல்பட்டோமே ஆனால் நம்மால் முடிக்க முடியாத செயல் எதுவுமே கிடையாது, வெற்றி நமக்கு கிடைத்துவிடும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். செயலறிந்து செய்தால் வெற்றி, செயல்படாமல் முயன்றால் தோல்வி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். இன்பமே நல்கும் திருவருட்கருணை.